தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்றுவது எப்படி, இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். ஆர்பிஐ வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி மக்கள் 2000 ரூபாய் நோட்டுகளை வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் பிற ரூபாய் நோட்டுகளுக்கு மாற்றாக அல்லது வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யவோ வலியுறுத்தியுள்ளது. ஆர்பிஐ செப்டம்பர் 30ஆம் தேதியை இறுதி தேதியாக அறிவித்திருந்தாலும் இந்த காலகட்டத்தை நீட்டிக்கவே வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஆனால் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பின்பு 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்பது குறித்து ஆர்பிஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கவில்லை என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் 2000 ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அருகில் இருக்கும் வங்கிகளுக்கு செல்லுங்கள். ஆர்பிஐ அறிவிப்பின் மூலமாக அனைத்து வங்கிகளிலும் இதற்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக செய்யப்பட்டிருக்கும். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது, அதாவது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்யும் போது எப்படி ரூபாய் நோட்டுகளை நீங்கள் மாற்றினீர்களோ அதே முறைதான் தற்போதும் கடைபிடிக்கப்பட உள்ளது. 2000 ரூபாய் நோட்டை வங்கிகளில் மாற்ற செல்லும் முன்பாக ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் போன்ற அடையாள அட்டைகளை மறக்காமல் கொண்டு செல்லுங்கள். 2000 ரூபாய் நோட்டை வங்கிகளில் மாற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரியிடம் சென்று உங்களிடம் இருக்கும் 2000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் அவை கள்ள நோட்டுகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய சோதனைகள் செய்யப்படும். சோதனைக்கு பின்பு உங்களுடைய அடையாள ஆவணத்தை காட்டி கொடுத்த பணத்திற்கு மாற்று ரூபாய் நோட்டு பணம் உங்களுக்கு வழங்கப்படும். மே 23ஆம் தேதி முதல் ஒரு முறைக்கு அதிகப்படியாக 20,000 ரூபாய் வரையில் ஒருவர் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து வங்கிகளிலும் 2000 ரூபாய் நோட்டுகளை மக்கள் மத்தியில் புழக்கத்தில் விட வேண்டாம் என்றும் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அறிவுறுத்தியுள்ளது. இதனால் வங்கிகளில் இருந்து மக்கள் யாரும் 2000 ரூபாய் நோட்டுகளை பெற வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.